மனம் சூழ்நிலைக்கேற்ப மாறிவிடுகிறது. இங்கே இருக்கும்போது கோவம் டென்ஷன் அவ்வளவாக இல்லை, ஆனால் வீட்டுக்கு சென்ற சூழ்நிலையில் மாறும் பொழுது தன்னையும் அறியாமல் மனம் மாறி பழைய நிலைக்கு செல்லுமா? செல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இங்கே வேலை வெட்டியே இல்லை, சும்மா உட்காந்துருக்கீங்க, நல்லாயிருக்கீங்க, அங்கே போய் இதை செய்கிறீங்க, புரிஞ்சுங்களா? சும்மா இருந்தால் நல்லா தான் இருப்போம். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் நல்லா தாங்க இருப்போம். ரொட்டீன் ஒர்க்கு தாங்க ப்ராப்ளம், ரொட்டீன் ஒர்க். திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யும் பொழுது அது டென்ஷன், கோபம், பயமாக இருக்கிறது. ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே வாங்க சரியாயிருவீங்க. காலையில் 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும், அதுவே டென்ஷன். 8 மணிக்கில் சமையல் முடிக்கணும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் உட்காரலாம்னு பார்த்தா பாத்திரம் கழுவுறக்கு இருக்கும். சரி, கழுவிட்டு உட்காரலாம், துவைக்கிறது இருக்கும், துவைச்சிட்டு உட்காரலாம், பெருக்கிறது பெருக்காச்சு, மதியானம் வந்துருச்சு, சொத்தப்பா மறுபடி கழுவியாச்சு, மறுபடி பாத்திரம் சாயந்தரம் வந்துருச்சு, தூங்கியாச்சு, அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுக்கங்க, ரொட்டீன் ஒர்க்கு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒன்றுமே தெரியாமல் வச்சுருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், புரிஞ்சுக்கங்க, கிரெடிட் கார்டை கொடுத்து, அது கொடுத்து, இது கொடுத்து, சம்பளம் கொடுத்து உங்களை நம்மளை வந்து அப்படியே ரொட்டீன் ஒர்க்லேயே வச்சுருக்கிறான். ரொட்டீனாக டிவி பார்த்துட்டு அதை பண்ணிட்டு விட்டால் புரிஞ்சு போயிடும். வெளிநாட்டிலையெல்லாம், ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலியிலெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், 9 மாதம் மட்டும்தான் வேலை செய்வார்கள். 3 மாதம் எத்தனை அப்படியே செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு 3 மாதம் உலகம் சுற்றுப்பயணம் செல்வார்கள். சும்மா இருப்பாங்க, எங்கேயாவது போவானுங்க, ஒரு பேகை தூக்கிவான், பெர்முடாஸ் போட்டுக்குவான், அவ்வளோதான், அவன் பாட்டுக்கு போவான். 3 மாதம் கழித்து வரானா, 3 மாதத்தில் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். மறுபடியும் 9 மாதம் சிறப்பாக ரொட்டீன் ஒர்க் செய்ய முடியும். 9 மாதத்துக்கு மேல் உலகத்தில் யாருமே ரொட்டீன் ஒர்க் செய்யவே கூடாது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ரொட்டீன் ஒர்க்கை கட் பண்ணணும். எந்த பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இங்கே 5 நாள் இருக்கிறீங்களே, ஏன் ரிலாக்ஸாக இருக்குன்னா ரொட்டீன் ஒர்க் கிடையாது, அதுவே ரிலாக்ஸ். ஒவ்வொரு கணவரும் மனைவியை வருஷத்துக்கு 1 முறையாவது 1 மாதத்திற்கு ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு பெண் அவளுடைய சொந்த பெண் தன்மையோடு வாழ முடியும். இல்லைன்னா அப்படி தான் டென்ஷன், கோபம், பயம். யோசிச்சு பாருங்கள், 1 மாதம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடணும், அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். பேங்க்கில் பார்த்தா பணம் கோடிக்கணக்காக இருக்கும், நகை இருக்கு, ஹலோ, அதெல்லாம் விற்றுட்டு டூர் போயிட்டு வாங்க. 1 மாதம் எங்கேயாவது போய் சமைக்காமல், துணி துவைக்காமல், ரொட்டீன் ஒர்க் இல்லாமல் 1 மாதம்லாம் வேண்டாம், வருஷத்துக்கு 10 நாள் போயிட்டு வந்தால் 1 வருஷம் தாங்கும். ரொட்டீன் ஒர்க் தான் எப்பவுமே டென்ஷன், கோபம், பயம், கவலை. இவருங்க ஞானிகளுக்கு பிடிக்காதது வேலை செய்வது தான். எந்த ஞானியும் ரொட்டீன் ஒர்க்கில் இருக்கலாம் மாட்டாங்க. எப்போ சம்பளத்துக்காக எங்கேயோ ரொட்டீன் ஒர்க்கில் வேலை செய்கிறீங்களோ இன்னும் ஞானி ஆகலை. ஒரு ஞானியால் ரொட்டீன் ஒர்க்கில் வேலையெல்லாம் செய்யலாம் முடியாது, போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நான் சிவில் இன்ஜினியருங்க, 98 பிஇ சிவில் முடித்தேன், கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் ரொட்டீன் ஒர்க் நான் பண்ணதே கிடையாது. வேலைக்கு போனேன், ரிசைன் பண்ணுவேன், வேலைக்கு போவேன், ரிசைன் பண்ணுவேன், ஏன்னா ரொட்டீன் ஒர்க் பிடிக்காது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி என் கதையை சொல்கிறேங்கலுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நிறைய கம்பெனியில் பெரிய வீராணம் ப்ராஜெக்ட்டு, மகாராஷ்டிரா, எல்என்டி, சென்னை ஏர்போர்ட்டு, பல்வேறு கம்பெனிகளில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒர்க், நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கேங்க, எல்லாம் பார்ப்பேன். பட் பிடிக்கலன்னு ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது, ரிசைன் பண்ணேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொன்னால் நம்ம, நான் படித்தது பிஇ சிவில், நான் போன வேலை தெரியுமா, ஐசிஐசி பேங்க்கில் ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். இன்டர்வியூக்கு போனேன், உட்காந்தேன், என்னுடைய பைலட்டெல்லாம் பார்த்தாங்க, வீரனம் திட்டம், அது பண்ண, இது பண்ண, ஜப்பான் போனாலும் பார்த்து, நீ எதுக்குப்பா இங்கே வேலைக்கு வந்தேன்னு கேட்டாங்க. இது வந்து +2 ஃபெயில் ஆனால் கூட நாங்கள் சேர்த்துக்குவோம், இது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை, 5000 ரூபா சம்பளம் இன்சென்டிவ் கொடுப்போம், இதுக்கு எல்லாம் யாராரோ வருவாங்க, நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது இப்போ தான் ரிசைன்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, எதுக்குன்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ம் அப்படின்னாரு.
இதுக்கு வந்தேன். நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேலை செய்கிறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து மட்டும் அட்டெண்டன்ஸ் போட்டால் போதுமாமா, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சுற்றலாமாமா, அதுக்காக வந்தேன். ஏதோ தப்பாக வந்திருக்கிறேன். சரி பகலில் என்ன பகலில் தூங்குவேன் அப்படின்னு, வேற எங்கேயாவது யோகா கிளாஸுக்கு போவேன். தம்பி நீ ஏதோ மாற்றி வந்திருக்கிற நான் சொன்னேன். அவர் சொன்னார் மேனேஜர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, உன்னை சேர்த்திக்கிறேன், நீயே போயிடுவேன், உன்னை எல்லாம் சொல்லி திருத்த முடியாது, சேர்த்திக்கிறேன், நீயே போயிடுவேனாரு. அந்த ஐசிஐசிஐ பேங்க் ஹோம் லோன்ஸில் 5 வருஷம் வேலை செஞ்சேன். மாத சம்பளம் 1 லாக் வாங்கினேன். 5000 ரூபா சம்பளம், 95000 ரூபா இன்சென்டிவ் வாங்குவேன். எந்த வேலை வெட்டி தூங்கிட்டு தான் இருப்பேன் வீட்டில். ரொட்டீன் ஒர்க்கு பண்ணாத எந்த வேலை பண்ணாலும் அதில் திறமையை காட்ட முடியும். ரொட்டீன் ஒர்க்கில் திறமையை காட்டவே முடியாது. நான் வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு யோகாவுக்கு போவேன், சினிமாவுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது பிஸ்னஸ் கரெக்டாக இருந்துங்க. மேனேஜருக்கே 15000 ரூபா 20000 ரூபா சம்பளம், எனக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா வரும். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு பண்ண முடியும், புரிஞ்சுங்களா? ரொட்டீன் ஒர்க் இல்லாமல் நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்கள் டைமை மாற்றி பாருங்கள், எதை வேணாலும் சாதிக்க முடியும். இதை ஞானிகள் அந்த ஏகாந்தமாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இந்த டைமுக்கு போகணுங்கிறதே முதல்ல பிடிக்காது. ஸோ பெண்கள், குறிப்பாக பெண்களை பற்றி நான் எது சொல்ல வரேன்னா, பெண்கள் எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்கிறது ரொட்டீன் ஒர்க். அதுலேருந்து வெளியே வந்தால் தான் புரியும். பல ஆண்கள் கேட்குறாங்க, உனக்கு ஒன்றுமே புரியாது, அவனுக்கு அறிவே இல்லையான்னா, நீங்கள் இருந்து பாருங்கள் ரொட்டீன் ஒர்க்கில். அந்த பாத்திரம் கழுவி துணி துவச்சி குழந்தைய பார்க்குறக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே டைம் வந்துக்கிட்டே இருக்கும். சண்டே லீவு கிடையாது, பொங்கல் வந்தாலும் லீவு கிடையாது, பொங்கல் வைக்கணும், தீபாவளி வந்தால் தீபாவளி வைக்கணும். ஸோ ஏதாவது வைக்கிறமா இல்லையா? ஸோ இந்த ரொட்டீன் ஒர்க்கு தாங்க மிகப்பெரிய மூளையை வந்து அதாவது மூளையை மலங்கடிக்குன்னா, ஏகாந்தமாக யோசிக்க முடியாமல் இருக்கிற நிலைமை காரணமே ரொட்டீன் ஒர்க்கு தான். ஸோ இங்கே வந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்குது, வீட்டுக்கு போனேன்ட்டு ரொட்டீன் ஒர்க்கில் போயிட்டீங்க மறுபடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து ஏகாந்தமாக வாழணும்னா நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கு பண்ணுங்கள், அதை வேண்டாம்னு சொல்லலை. 6 மாதத்துக்கு ஒர்க்கா 10 நாள் அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப போங்க, அப்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சிங்கப்பூரில் எல்லாம் யார் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் வருஷத்துக்கு ஒர்க்கா 10 நாள் வாலண்டியர் லீவ் கொடுப்பாங்க. ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாதும்பாங்க, செல்ஃபோனை பிடுங்கிடுவாங்க, இமெயில் பிளாக் பண்ணிடுவாங்க. 10 நாள் அஃபீஷியலாக 1 வார்த்தை பேசக்கூடாது. அவங்களும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்களும் அவங்ககிட்ட பேசக்கூடாது. அப்படி ரூல்ஸ் இருக்குங்க. 10 டேஸ் அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து அவர் வீட்டுக்கு போய் ஆஃபீஸை பற்றியே யோசிக்காமல் வருவார், அப்புறம் 1 வருஷம் வேலை செய்வார். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போனால் தான் இங்கே பாருங்கள் ரொம்பலாம் இல்லைங்க, வருஷத்துக்கு 15 நாள் எங்கேயாவது போய் ரொட்டீன் ஒர்க்லேருந்து வெளியே வாங்க, எல்லாமே புரியும், எப்போவுமே நிம்மதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்கை என்ஜாய் பண்ணி வேலை செய்ய முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே பரிதாபமாக இருக்கும், மளிகை கடை வச்சுருப்பாங்க, 45 வருஷமாக வச்சுருப்பாங்க, எங்கேயாவது கூப்பிட்டேன், ஒரு நாள் கடன் லீவு போட்டால் வியாபாரம் போயிடும், ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி, சமையல் கட்டு, அப்பா, குட்டி, நான், மளிகைக்கடை அப்படின்னு வேறு ஒன்றுமே இருக்காது. யோசிங்க, வெளியே வாங்க.